அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கட்டிங் தான் போட போகிறோம். அதை வந்து நம்ம ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் பீட்டில் வச்சு கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேப்பர் கட்டிங்கில் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மெத்தட், அந்த மெத்தட் பிரகாரம் தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கணும், க்ளோஸ்டு சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்கேலுடைய அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றரை கூட மார்க் பண்ணிக்கலாம் பேக் வந்து மடித்து தைக்கிறதுக்கு. நான் வந்து ஸ்கேலுடைய அளவு போதுன்றதுனால அந்த அளவுக்கு வந்து மடித்து தைக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கு வந்து லைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கங்க, பின் வச்சு ரெண்டாக மடித்து. இங்கே பாருங்கள், இந்த மூணு இன்ச்சிலையும் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஷோல்டர், இந்த ஹார்ம் ஹோல், ப்ளவுஸுடைய எட்ஜ், இந்த மூணு இடத்துல செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒரு இன்ச்சு இல்லைனா ஒன்றரை இன்ச்சு விட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்கு, அங்கே வச்சுக்கோங்க. இதை ப்ளவுஸை வச்சுட்டு கரெக்டான அளவு லெங்க்த்து, ப்ளவுஸுடைய லெங்க்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த கரெக்டான அளவில் வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தைக்கிறதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மடித்து தைப்போம் இல்லையா நம்ம ஷோல்டர் பிடிச்சி, அதுக்கு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம் ஹோல் கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜு இதுவும் கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்து பார்த்தீங்கன்னா அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு கால் இன்ச் தூக்கி அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹார்ம் ஹோல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், பின் பண்ணி. ஒன்று நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் சொன்ன மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு தட்டி விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி நம்ம பிடிச்சி இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஷேப்பை கை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி அளவு வச்சு நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா அளவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ப்ளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இப்போ நம்ம இந்த மார்க் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி வந்து ப்ளவுஸில் தட்டி விடுறது எப்படின்னு நான் அதையும் காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சாக்கில் வந்து இந்த ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இப்படி தட்டிவிடுங்க, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த ஹார்ம் ஹோல் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் நம்ம தையலுக்கு. அவ்வளோதாங்க மார்க் பண்ணது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போவே இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டான அளவு, இது ஹார்ம் ஹோல் எட்ஜு. இதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து ஸ்கேலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா நம்ம பிடிக்கிறதுக்கு ஷோல்டரு, அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே அளவில் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நம்ம தள்ளிக்கலாம். அப்போ தான் நமக்கு அதே அளவில் வந்து தைக்கும்போது கரெக்டாக வரும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கழுத்து பார்த்திங்கன்னா,
neck. இந்த ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா அது டிசைன் neck இருக்கு அதனால அது கரெக்ட்டா இத நம்ம மார்க் பண்ண முடியுது. இப்போ நம்ம ரவுண்ட் neck கட் பண்ணலாம். இந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லீங்களா அது அப்படியே மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம neckோட அளவு கொடுத்துருப்போம் இல்லீங்களா அதல மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்ட்டான அளவு. இது நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் அந்த அளவு. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் பண்றதுக்காக நம்ம வரையிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து இருந்தீங்கன்னா ப்ளவுஸில் அந்த ஷேப்பை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நம்ம பிளாக் உடைய அளவு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ப்ளவுஸை போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டோம் எல்லாம் மார்க்கிங்கும் பண்ணி. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம் நம்ம. நம்ம வந்து கரெக்டான அளவெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். சிசரில் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த எட்ஜ் கரெக்டான அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்லீவ் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கேலுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு இப்போ கையுடைய அளவு நீட்டு லெங்க்த் எவ்வளோ வேணும்னு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அளவு வந்து இங்கே வருது. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எட்ஜ் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கூட ஒரு 1 இன்ச் விட்டுக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு கை வந்து நீங்கள் ஸ்லீவ் ஏற்கனவே நீங்கள் வந்து பேக் கட் பண்ணும்போது நீங்கள் தட்டி விட்டுருப்பீங்க பாருங்கள் ஸ்லீவு ஆம் ஹோல் இது பண்ணும்போது. அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சாக் பீஸில். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த அளவில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் கரெக்டான அளவு வச்சுப்போம் பாருங்கள். அங்கேயும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி உங்களாலேயே போட முடியன்னா நீங்கள் இப்படி பிடிச்சி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் நான் அந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் நான். பாருங்கள் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதை அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இதுதான் கரெக்டான அளவு. இதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய மார்க்கிங்கு. இப்போ நம்ம இங்கே வந்து சரியான அளவு கூட 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து கட் பண்ணுங்கள். கரெக்டான அளவில் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தையலுக்காக. அங்கேருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம் அந்த தையலுக்கு.
இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாவதை அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து கொஞ்சம் டெப்த் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் விட்டுருங்க, ரெண்டு மட்டும் நம்ம கொஞ்சமாக ரெண்டும் பிடிச்சிக்கோங்க. அந்த அளவை எட்ஜி வரைக்கும் நம்ம போகணும்னு இல்லை, கொஞ்சம் வந்தவொடனே நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இந்த மாதிரி டெப்த் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக்ரவுண்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒன்று மறந்துட்டேன் நான், ஸ்லீவில் வந்து இந்த லெங்க்த்து கூட நம்ம சிசர் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கும் போது ஷோல்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து சிசர் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸுடைய பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணியிருக்கோம். வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக போகிறதுனால நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.